ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் கத்திரிக்காயை வந்து நெருப்பில் வாட்டி சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்து பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து கத்திரிக்காவை ஒரு ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே குத்தி விட்டு ஓட்டை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நெருப்பில் வாட்டும் போது உள்ளேயும் நல்லா வந்து வெந்து வரும். அதுக்காக இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையுமே நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் வந்து நெருப்பில் வாட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் லேசாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். மூணு கத்திரிக்காயுமே எண்ணெய் தடவியாச்சு, நம்ம வந்து இப்போ நெருப்பில் வாட்டிக்கலாம். நான் வந்து முதல்ல ரெண்டு கத்திரிக்காய் வச்சு வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒன்று வச்சுக்கிறேன். ஏன்னா பர்னர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு தடவை வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருங்க. தோல் வந்து நல்லா வெந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி நமக்கே தெரியும். பார்த்தா அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோல் வந்து லைட்டாக உறிஞ்சி வருது. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டான மாதிரி இருக்கும் நீங்கள் இடுக்கியில் பிடிச்சி பார்க்கும்போது. கத்திரிக்காய் வாட்டினதுக்கப்புறமா எடுத்து நார்மலான டெம்பரேச்சர் இருக்க தண்ணியில் வந்து போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம கத்திரிக்காயை வந்து மசிச்சு வச்சுக்கலாம். இந்த நெருப்பில் வாட்டியிருக்க ஃப்ளேவர் தான் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நம்ம நெருப்பில் வாட்டும் போதே முழுவதுமாகவே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடணும். நம்ம கிரேவியில் போடும்போது கத்திரிக்காய் வந்து வேகாது. கடைசியாக தான் நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்து அதுக்கப்புறமா இறக்குவோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மூணு கத்திரிக்காயையுமே வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து பிளெண்டர் வச்சு லைட்டாக நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காயை வந்து மசிச்சு வச்சாச்சு. இனி நம்ம வந்து கிரேவி பண்ணலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகாய் வத்தல் வாசனைக்காக, அஞ்சு பல் போல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் மூணு பல் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், எல்லாமே சேர்த்துட்டு மசாலாவுனுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை நான் வந்து சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி மசாலா எல்லாமே பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புளிப்பு காரம் இனிப்புக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து கலக்கி விட்டுட்டு சிம் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக பொருந்தி போகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.